தண்ணி ஊத்தி உப்பு போட்டு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சிரணும். காய் முங்குற அளவுக்கு தண்ணி ஊத்தணும். சரி, ஒரு ரெண்டு ஸ்பூன் கல் உப்பு போடுறேன். இந்த காயில வந்து ஒரு நமநமப்பு இருக்கும். அதனாலதான் இந்த மஞ்சள் தூள் போடுறது. இந்த தண்ணியை வந்து இருத்துறோம், கீழே விட்டுறோம் தண்ணிய. காயை மட்டும் கட் பண்ணி உப்புல போட்டு தாளிச்சிட வேண்டியது. மஞ்சள் தூள் வந்து இந்த ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன். இந்த நார்த்தங்காய நல்லா வேக விட்டுறோம்ப்பா. என்ன வேக விட்டுறோம்? இது வந்து பித்தத்துக்கு ரொம்ப நல்லது இந்த நார்த்தங்காய். என்ன பண்ணுவாங்க, இதை வந்து நல்லா பச்சைக்காயாவே நல்லா ரவுண்ட் இப்படி ரவுண்ட் ரவுண்டாக நறுக்கி உப்பு வச்சு என்ன பண்ணுவாங்க, வெயிலில் வச்சுட்டாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு இந்த காய் கிடாது. ஓ, ஒரு வருஷத்துக்கு உப்புட்டு வச்சா போதும். அப்பப்போ தேவைப்படுற சமயம் நாலு துண்டு பிச்சு போட்டு சின்ன சின்னதாக பொடியாக நறுக்கி போட்டு என்ன பண்ணுவாங்க, சும்மா வீட்டில் இருக்கிற இந்த மிளகா தூள் பற்றியில் சாதாரண மிளகா தூள் ரெண்டு கடுகு போட்டு பெருங்காயத்தூள் அவ்வளோதான் நல்லதுதான். வேக வச்சு மஞ்சள் தூள் போட்டு உப்பு போட்டு வேக வச்சோம். பொடியா இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறோம். ரெண்டு டீஸ்பூன் தான் அந்த வேகறதுக்காக வேண்டி உப்பு போட்டோம். ஆனா இது வந்து உப்பு கொஞ்சம் ஊறுகாய் கடைசியில தாளிக்கும் போது இது நாலு காய் இது மொத்தம் முக்கா கிலோ இருந்தது. இது வந்து கையில வந்து ரெண்டு கைப்பிடி அளவு உப்பு வந்து உப்புலேயேதான் இருந்தாதான் ஒரு வருஷம் ஆனாலும் உப்பு கிடையாது. இதுக்கு தாளிக்கிற ஜாமான் என்னன்னு பாத்துக்கோங்க. ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு பெரும்பாலும் நல்லெண்ணெய் தான் கொஞ்சோண்டு இதை வறுத்துக்குருவோம் ஜாமான்ல. ரெண்டு டீஸ்பூன் கடுகு, சரி, வெந்தயமும் ரெண்டு டீஸ்பூன். ஓகேம்மா. மிளகா வந்து வரமிளகா ஒரு ஏழு வரமிளகா எடுத்து வச்சிருக்கேன். இந்த இது காம்பு இருக்கு பத்தியலா, அந்த குச்சி இது அதோடய போட்டு வறுத்துக்கிறேன். அவ்வளோதான். இதை கொஞ்சம் நல்லா வறுத்துக்கிறோம். வறுக்கும்போது ஒரு நல்ல மணம் வரும். எனக்கு இப்போ பரு பருன்னு பொடி பண்ணி அந்த காயை அதை கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு இந்த காயை கொட்டி இதை இந்த தூளை போட்டால் ஊறுகாய் தயாராகும். அவ்வளோதான். கலருக்காக வேண்டி கொஞ்சம் காஷ்மீர் மிளகாத்தூள் எடுத்துக்கிட்டேன். காரம் வந்து அவங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு வரமிளகா சேர்த்துக்கலாம். பெருங்காயம் வந்து கட்டி பெருங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். அவங்க என்னிட்ட கட்டி பெருங்காயம் எடுத்து எடுத்து வச்சிருக்கேன். சூழ் பெருங்காயம் வேணாலும் போட்டுக்கலாம். கட்டி பெருங்காயம் தான் போடுவாங்க. பொடி பண்ணி தாளிச்சா ஊறுகாய் தயார். பொடி பத்தியெல்லாம் இந்த ஊறுகாய் பொடி வந்து கடுகு வெந்தயம் கெட்டி பெருங்காயம் வச்சிருந்தேன். கட்டி பெருங்காயம், கட்டி பெருங்காயம் அப்புறம் என்ன போட்டோம், கடுகு வெந்தயம் கட்டி பெருங்காயம் வரமிளகாய் இந்த வறுத்த பத்தியெல்லாம் இந்த மாதிரி குறை குறைன்னு அரைச்சிக்கிறோம். அவ்வளோதான். இது இதை தாளிச்சிட வேண்டியது. நல்லெண்ணெய் ஊற்றி தான் தாளிக்கணும். நல்லெண்ணெய் ஊற்றி தாளிக்கணும். உப்பு வந்து கொஞ்சம் கனமா போட்டுக்கிறோம். கொஞ்சம் கூடுதலாவே தூக்கலா போட்டுக்கலாம். ஊறுகாய வந்து வெயில்ல வைக்க கூடாது. வைக்க வேண்டாம். சூரிய வெளிச்சம் பட்டுச்சுன்னா ஊறுகாயுடைய டேஸ்ட் இதாயிடும். அப்படியாமா? உப்பு போட்டு வெளியே ஜாடி இருக்கு பத்தியில, உப்பு ஜாடி அந்த ஜாடியிலேயே ஊறுகாய் ஜாடி உப்பு ஜாடி பகல்ல அந்த ஜாடியில போட்டு வச்சுக்கிட்டோம்னாக்க வருஷம் ஒரு வருஷம் ஆனாலும் கிடாது. ஒரு மாதிரி வாமிட் வர்ற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க பத்தியில ஒரு சிலருக்கு, பிரெக்னென்ட் ஆகுறவங்களுக்கு எல்லாம். அப்ப இந்த ஊறுகாய கொஞ்சம் எடுத்து லைட்டா சாப்பிட்டு சிறிதளவு கடுகு போட்டுக்குவோம். கடுகு வெடிக்கும். கடுகு வெடிச்சதும்
காயை போட்டுருவோம். ஓ சரி. நல்லா மணமாக இருக்குல்ல? நல்லா இருக்கேம்மா. நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி வைக்க முடியல. ஓ காயை வந்து ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது. இது வந்து உப்பு போட்டு இந்த பொடியை போட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சிருக்கோம் அடுப்புல. அவ்வளவுதான் நிப்பாட்டிட்டு ஆற வச்சு ஜாடியில எடுத்து வச்சிருவாங்க. காரணம் வந்து ஒரு குறிப்பு, ஈர ஸ்பூனோ கரண்டியோ போட்டா பூஞ்சக்காலம் வந்துடும். பூஞ்சக்காலம் பிடிச்சிடும். அவ்வளவுதான் கெட்டு போயிடும். அதனால ஸ்பூன் வந்து ஒரு ஸ்பூன் அதுல போட்டே வைக்க கூடாது. அப்பப்ப தேவைக்கு தகுந்த மாதிரி ஒரு கிண்ணத்துல எடுத்துட்டு அந்த ஸ்பூனை கழுவி வெளிய வச்சிடறாங்க, காய வச்சிடறாங்க. அப்பப்பதான் ஸ்பூன் போட்டு போட்டு எடுத்துக்கணும். சரிதாம்மா. இது வந்து சொல்வாங்க ஊறுகாய் போடுறதெல்லாம், அப்ப எங்க அம்மா எல்லாம் பெரிய எல்லாம் சொல்வாங்க, பயபக்தியா சாமி உம்புற மாதிரி அந்த ஊறுகாய் சுத்தம் பத்தமா போடணுமா? ஓஹோ அப்படியாமா. கலருக்கு நம்ம என்ன பண்ணுறோம், காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இது 3/4 கிலோ காயினால ஒரு 2 ஸ்பூன் கலருக்கு தான் இது. சரிம்மா. உப்பு போட்டுருவோம். இது வந்து வேகிறதுக்கு தான் 2 ஸ்பூன் உப்பு போட்டேன். சரிம்மா. தண்ணியை இருத்துட்டோம் பத்தியிலா, அப்ப அந்த உப்பு வெளியேறிடுச்சு. இப்போ வந்து இது வந்து உப்பு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். கணமாக போடணும். அது 2 கைப்பிடி அளவு உப்பு போடுறேன். கல் உப்பு தான் போடுறேன். தேவையா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் கொஞ்சம் நல்லெண்ணெய் வேணும். எண்ணெய் நல்லா பெருங்காயம் கொஞ்சம் நல்லா தூக்கலாக போடலாம். காய் வந்து எனக்கு கெட்டியா இருக்கேன்னு நினைக்காதீங்க. இதுல வந்து நம்ம இப்படியே என்னவோ ஆற வச்சு எடுத்து வச்சிருவோமா, இது வந்து நீர்காய் தானே, அப்படியே நீர் அப்படி இந்த உப்பு போட்டிருக்கோமா அப்படியே நீர் வந்து அப்படியே வடிஞ்சு வடிஞ்சு அப்படியே ஒரு மாதிரி கூட்டு குழம்பு மாதிரி அப்படியே கிரேவியும் காயுமாவே இருக்கும். நமக்கு கிரேவி குழம்பு வேணும்னா குழம்பாத்தான் எடுத்து வச்சுக்கலாம், காய் வேணும்னா எடுத்து வச்சுக்கலாம். காயும் குழம்பு வேணும்னாலும் தயிர் சாதத்துக்கோ சாம்பார் சாதத்துக்கோ எடுத்து சாப்பிட்டுக்கலாம். சரிம்மா. இது வந்து இதை வந்து ஆற வச்சு ஜாடியில் எடுத்து அவ்வளோதான் அவ்வளோதான் முடிச்சது. இந்த இது இருக்கிறது நாளைக்கு நான் இதை காட்டுறேன் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. ஓகேம்மா. அந்த இது கொஞ்சம் இந்த இதெல்லாம் என்ன பண்ணும், கிரேவியாக வந்துடும். ஓ சரி. ட்ரையாக இருக்குது. அப்படி உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் கூட்டு குழம்பு மாதிரி வேணும்னா கொஞ்சம் சுடுதண்ணி வந்து சுட வச்சு ஆற வச்சு கொஞ்சம் எண்ணெய் அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கலாம். தேவைப்பட்டதுன்னா நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.